Hello, hi, good evening everyone. So, hope everyone is safe at home. This is RJ Nancy connecting from Chennai. I know many people are here, speak different languages, but here we are, much more things to talk. And today we have with us, hi. So, I just want you guys to respond to me. So, are you guys watching? Yes, a thumbs up please. Yes, hi, Dayananda. Hi, Shiv Kanya. I'm good, Aman Siddiqui. So yes, our guest has come, and here you go. So welcome. Hi. Kalaiva, vanti galle. Oru ellarum bayangara happy irukanga. So TikTok vaasigalukku, TikTok pidikadhavangalukku, TikTok pidichavangalukku, ellarkume vandu hemad romba pidikum. Because neenga vera level bro. எனக்கு TikTok னு ஒரு உலகம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதே உங்களால தான். அப்படியா? அவ்ளோ அவ்ளோ நீங்க வந்து பேக்வர்டா இருக்கீங்களா? நான் TikTok இருக்குனே தெரியாம. இல்ல இல்ல, அவ்ளோ டீடைலிங், அவ்ளோ ஒரு டெடிகேஷன். சோ சீரியஸாவே நிறைய விஷயங்கள் வந்து நீங்க TikTok மூலமா நீங்க தெரிவிச்சிருக்கீங்க. சோ ஓகே. சோ எப்படி இருக்கீங்க? இந்த குவாரண்டைன் டேஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க? என்ன பண்றீங்க? குவாரண்டைன்ல வந்து லைக் நான் இப்போ காலேஜ்ல ஸ்டக் இன் மை காலேஜ். ஐ வாஸ் சப்போஸ்ட் டு கோ ஹோம் ஆன் தி 27th ஆஃப் மார்ச், பட் நரேந்திர மோடி ஐயா வந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் வீட்டில் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ரைட் நான் ஸ்டக்னு சொல்ல முடியாது. ஐ எம் ஹியர், ஐ எம் குவாரண்டைன் இன் மை காலேஜ் ஒன்லி. ஐ எம் காஷிப்பூர்ல தான் இருக்கேன். ஸோ மேக்கிங் வீடியோஸ் ஃபார் மை ஃபாலோவர்ஸ் எவ்ரிடே, இன்ஸ்டாகிராம் வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் அண்ட் தென் வாட்சிங் ஃபில்ம்ஸ் அண்ட் இப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு விதமா ஜாலி தான். ஸோ யா, தட்ஸ் ஹவ் மை டைம் இஸ் பீங் கில்ட். பட் உங்களை மாதிரி டிஜிட்டல் கான்டென்ட் கொடுக்குற பீப்புளுக்கு வந்து உண்மையிலேயே இந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய தேங்க்யூ. பிகாஸ் நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது யூ பீப்புள் யூனோ கம் அப் வித் லாட் ஆஃப் கிரியேட்டிவ் ஐடியாஸ் விச் கீப் அஸ் என்டர்டெயின்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பர்சன்னு கூட சொல்லலாம். உங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போது சிரிப்பா வரும். என்னடா இப்பெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. சீரியஸ்லி, இட்ஸ் வெரி நைஸ். Thank you so much, actually. Actually, என்னன்னா லைக் இப்ப நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போடுறோம். வீடியோ போடுறப்போ வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் வராம இருந்தா ஒரு இது இருக்கும், யாருடா பாக்குறா அப்படின்ட்டு. பட் வந்து டெய்லி பேசிஸ் இத்தனை பேர் பாக்குறாங்க, பார்த்துட்டு மெசேஜ் பண்றாங்க, அப்ரிஷியேட் பண்றாங்க. அண்ட் தே டெல் மீ ஓப்பன்லி லைக் இந்த மாதிரி வந்து குவாரண்டைன்ல வந்து உங்க வீடியோ தான் இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங்ஸ் தட்ஸ் கீப்பிங் அஸ் சேன், சிரிக்க வைக்கிறது. அந்த மாதிரி சொல்றப்போ எனக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் வரும். ஓகே ஃபைன், ஸோ உண்மையிலே அப்பனா நம்ம இன்டென்ஷன் வந்து கரெக்டா பீப்புளுக்கு ரீச் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ ஐ கீப் மேக்கிங் வீடியோஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வை people are honestly enjoying me, enakku thonudhu. First of all, congratulations, ena 10k subscribers YouTube la. So 100k ke romba 100k 100k sorry 100k 100k adhu eppadi kammi panni sonna viduvoma illa neenga alert ah irukkeengala nu check panna. Oh, Nancy yangitte va. So congratulations and thank you so much. Happy ah irukkeenga poleye. யா, ஏன்னா வந்து யூடியூப்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு எப்பவுமே மை பிரைம் ஃபோக்கஸ் இஸ் ஆல்வேஸ் பின் இன்ஸ்டாகிராம் தான். இன்ஸ்டால ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் வரது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட். ஏன்னா இன்ஸ்டா வந்து எப்படின்னா இட்ஸ் மோர் ஆஃப் லைக் பர்சன் இல்லையா? இப்போ வந்து அஹமத் மீரான் அஃபிஷியலா ஃபாலோ பண்ணா தே ஆர் ஃபாலோயிங் அஹமத் மீரான் ஹூ இஸ் அ பர்சன். யூடியூப் அதெல்லாம் வந்து சேனல் மாதிரிங்கிறப்போ ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக் ஓகே இன்ஸ்டாகிராம்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம் போக. தென் ஐ ரியலைஸ் ஓகே யூடியூப் இஸ் ஆல்சோ பிளாட்ஃபார்ம் வேர் மை கண்டென்ட் கேன் யூ நோ லைக் லெவரேஜ்ங்கிற மாதிரி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் வித்வுட் லைக் ரொம்ப வீடியோஸ் போடலாம் கூட people really were so sweet to support me and வந்து இன்னைக்கு 1 lakh people hit பண்ணிருக்கு. So it's a big thing for me. எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் மாதிரி தான் நான் சொல்றேன். That thing is congratulations because நீங்க சொல்ற மாதிரி மக்களுடைய feedback and comments வந்து it keeps you going ல. Okay, ஏதோ ஒரு இடத்துல நம்ம கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கற ஒரு appreciation நமக்கு எல்லாருக்குமே தேவைப்படும். So on that Kandipa. note, congratulations and all the best to you. Thank you. But Thank before you. we could get into the interview, பா வேற லெவல்ல பனல் பறந்துட்டு இருக்கு அப்படினா வந்து அவங்களும் விடாம பயங்கரமா வேற லெவல், அவங்களும் உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தே இருக்காங்க, நீங்களும் வச்சு செஞ்சுட்டே இருக்கீங்க. சோ வாட் இஸ் தி சி? எனக்கு வந்து நான் டார்கெட்ங்கிறது வந்து ஐ திங்க்
டார்கெட் நான் சொல்ல மாட்டேன், ஐ டூ ஃபீச்சர் ஹர் இன் அ லாட் ஆஃப் மை வீடியோஸ் இஸ் பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் பீப்பிள் என்ஜாய் அண்ட் இன்னொன்று வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ஷி கீப்ஸ் கிவிங் கண்டென்ட். இப்போ ரீசெண்டா இன்னைக்கு ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன், யார் அந்த மாதிரி உட்காந்து ஹூ டாக்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஐ எம் நாட் அ செலிபிரிட்டி, ஐ எம் அ காமன் பர்சன் ஹூ இஸ் பாப்புலர் ஆன் சோஷியல் மீடியா, ஐ சி மை செல்ஃப் அஸ் தட் ஒன்லி. ஸோ ஐ திங்க் ஒரு காமன் பர்சனா நான் அவங்க வந்து ஓகே ஷீ வென்ட் டு பிக் பாஸ் படம்லாம் பண்ணிருக்காங்க அவங்க சொல்றாங்க, ஸோ ஒரு செலிபிரிட்டினே வச்சுக்கலாமே. ஸோ செலிபிரிட்டின்னு சொல்றாங்க அவங்க அந்த மாதிரி உட்காந்து வந்து நான் தான் தமிழ்நாட்டில் மோஸ்ட் பாப்புலர் ஹீரோயின் அப்படி அப்படிங்கிறாங்க. அப்ப நயன்தாரா, ஜோதிகா, சமந்தா இவங்க எல்லாம் என்ன வட சுடுறதுக்கு வந்திருக்காங்களான்னு கேட்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க வந்து தன்னை பத்தியே கண்டினியூஸா வந்து பேசிட்டு இருந்தா வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஆம்பளைங்க யாருக்கும் ஆண்மை இல்லை, யாருமே ஆம்பளை இல்லைங்கிறாங்க. ஸோ ஆல் திஸ் வென் யூ ஹியர் நோ ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அவங்க வேணும்னே வந்து எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் அண்ட் ரோல் பண்றவங்க வந்து ட்ரிகர் பண்றது தான் அது பண்றாங்கன்னு தெரியுது. ஸோ அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வச்சே வந்து ஷீஸ் கீப்பிங் த பேஸ். ஸோ அவங்க நம்ம கண்டென்ட் கொடுக்குறாங்க, நம்மனால அவங்க ஃபேமஸ் ஆகட்டும், அவங்களால நமக்கு ஃபாலோஸ் வரட்டும் அப்படின்ட்டு தான் வி ஆல் லைக் கீப் மேக்கிங் மீன்ஸ் அபவுட் ஹர் இந்த மாதிரி. பட் பீப்பிள் டெஃபினெட்லி என்ஜாய். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் டார்கெட்டிங் மாதிரி நான் சொல்ல மாட்டேன். லைக் பீப்பிள் என்ஜாய். சரி, அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அஹ்மத் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து தப்பா பேசி அவங்களை பத்தி ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணி இப்படிதான் ஃபேமஸ் வந்து ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் பிகாஸ் அவருக்கு வந்து ஃபேம் வேணும்ன்றதுக்காக இருக்கிற செலிபிரிட்டிஸ் பத்தி எல்லாம் வந்து தப்பா சொல்றாரு, இட்ஸ் ரியலி பேட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னோட வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூ வுட் நோ தட் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஃபீச்சர்ட் காமன் பீப்புள் ஹூ லைக் டூ கிரின்ஜ் கண்டென்ட் ஆன் டிக்டாக். இப்போ தான் ரீசெண்டாக தான் ஐ ஸ்டார்டட் ஃபீச்சரிங் மீரா மிதுன் ஆர் இஃப் அட் ஆல் ஷீஸ் அ செலிபிரிட்டி. அண்ட் ரீசெண்டாக நேற்று வந்து சிம்பு அவங்கள வந்து ஃபீச்சர் பண்ணேன். ஹி இஸ் அ வெரி பிக் செலிபிரிட்டி ஆஃப்கோர்ஸ். சார் சொல்றேன், அது வந்து நான் செலிப்ஸை ஃபீச்சர் பண்ணினா எனக்கு ஒன்றும் ஃபாலோஸ் இல்லை. ஐ ஸ்டார்டட் மேக்கிங் வீடியோஸ், என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கண்டென்ட் பண்ணேன். சி, நம்ம ஒரு விஷயம் பண்ணோம்னா வந்து பேசிட்டு தாங்க இருப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்ததுன்னா ஷீ ஷுட் நாட் டாக் ஆல் தீஸ் ஆன் சோஷியல் மீடியா. ஓகேங்களா, பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் பிளாட்ஃபார்ம். ஏன்னா பீப்பிள் டை டு கோ, மாடல்ஸாக இருக்கட்டும், லாட் ஆஃப் பீப்பிள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ஸ் டை டு கெட் சச் அ பிளாட்ஃபார்ம். அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சி கூட வந்து அதை யூஸ் பண்ண தெரியாமல் வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்க சேரன் சாரோட அந்த இஷ்யூ வச்சு அவங்களுக்கு நெகட்டிவ் ஒன்றும் வரல. அது பீப்பிள் வந்து ஃபர்காட் ஆஃப்டர் ஷி காட் எவிக்டட். அவங்க வந்து பண்ண அந்த அட்டகாசத்தினால தான் பீப்பிள் டோட்டலி டேர்ன்ட் அகேன்ஸ்ட் ஹர். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்படிலாம் பண்ணிட்டு இஃப் ஷி பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் மீ அண்ட் சேஸ் தட் ஐ டார்கெட் செலிப்ஸ் அண்ட் ஆல், தென் அப்படி நான் டார்கெட் பண்ண செலிப்ஸ் ஏ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி பர்சனலாக சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு. இஃப் தே வுட் ஹவ் காட் அஃபெண்டட், யா சம் ஆஃப் தம் டோன்ட் வாண்ட் டு நேம் தெம் அண்ட் ஈவன் அதர் பீப்புள் ஆல்சோ. If she says like, nah, celebs target pen da, a lot of people, nare actors, actresses, if you see, I follow them and they follow me. இது வந்து பெருமையா கூட சொல்லலாம், பிகாஸ் ஏன்னா இஃப் அட் ஆல் மை கண்டென்ட் வாஸ் சீப் அண்ட் இஃப் அட் ஆல் ஐம் அகெயின் சினிமா இண்டஸ்ட்ரி சம்திங் தே வுடன் லைக் கிவ் அ டேம் டு இவன் பாரு வேற வேலை வெட்டி இல்லாமல் பண்ணுறேன். பீப்புள் சீ இட் ஆஸ் அ மோட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், சிரிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து பாக்குறாங்க. அண்ட் வந்து நான் அவங்க பர்சனல் லைஃப் பத்தி என்னைக்கும் பேச மாட்டேன். இஃப் அட் ஆல் யூ சி அதர் மீம் பேஜஸ் தே டாக் அபவுட் மீராஸ் பாடி பார்ட்ஸ், தே டாக் அபவுட் ஹர் எக்ஸ் மேரேஜ், தே டாக் அபவுட் ஹர் ஹர் லுக்ஸ், ஹர் ஹர் கலர், ஹர் எஜுகேஷன் பேக்ரவுண்ட், நான் எதை பத்தியுமே பேச மாட்டேன். ஐ ஜஸ்ட் டாக் அபவுட் வாட் ஷீ அப்லோட்ஸ் ஆன் ஹர் ட்விட்டர் ஆர் தட். அதுக்கப்புறமும் வந்து இஃப் ஷி சேஸ் தட் ஐம் டார்கெட்டிங் செலிபிரிட்டிஸ் அப்படி அப்படின்னா ஐ திங்க் தட்ஸ் ஹர் ஒப்பீனியன். ஸோ நான் ஐம் அ காமன் கை, ஐ ஹாவ் மை ஓன் ரைட்ஸ் டு என்ன சொல்லுவாங்க அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க டெமோக்ரசி, அந்த மாதிரி ஐ திங்க் ஐ சீ இட் தட் வே. சோ திஸ் இஸ் மை ஆன்சர் ஃபார் தட் திங். சரி, இப்போ நீங்க இந்த மாதிரி மீரா மிதுன்லயோ இல்லாட்டி டிக்டாக்ல நிறைய பேர் டிஃப்ரெண்டா கிரேசியா என்னமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் நீங்க வந்து ட்ரோல் பண்ணியோ இல்லாட்டி ஒரு வீடியோ போடும் போதோ இஃப் தே ஆர் பர்சனலி கெட்டிங் அஃபெண்டட் வில் அவங்க அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கேக்குறாங்களா, அதே லைக் ரிப்ளைங் பேக் டு யூ அந்த மாதிரி? இல்ல, தட் இஸ் த பாயிண்ட். நோ பீப்பிள் டோன்ட் சே எனி திங். நான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லாட் ஆஃப் தெம் இன்ஸ்டால இல்ல, டிக்டாக் பண்ற அந்த நான் ஃபீச்சர் பண்ற பீப்பிள் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் நாட் ஆன் இன்ஸ்டாகிராம் அண்ட் மை கண்டென்ட் இஸ் ஆல்வேஸ் புட் அப் ஆன் இன்ஸ்டாகிராம். இஃப் அட் ஆல் தே ஆர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணி என்ன வந்து கமெண்ட் செக்ஷன் இது கேப்ஷன் செக்ஷன்ல டேக் பண்ணுங்க அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து சி வென் தே ஆர் டூயிங் சச் வீடியோஸ் தே ஆர் டூயிங் டு பிகம் ஃபேமஸ். இப்போ யாருமே வந்து சும்மாலாம் வந்து வாயத்தொங்க திட்டிலாம் வீடியோ போட மாட்டாங்க. தே நோ தட் டிக்டாக்ஸ் அல்கோரிதம் ஒர்க்ஸ் லைக் தட். டெக்னிக்கலி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து நான் இப்போ திட்டி போட்டால் தான் டிக்டாக் பீப்புள் ஆல்சோ ப்ரொமோட் சச் வீடியோஸ். மியூசிக்கலிங்கிற பிளாட்ஃபார்ம் இருந்தப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு விஜே ஒருத்தவங்க வந்து நீங்க வீடியோல போட்டு இந்த கிரின்ஜ் கண்டென்ட்காக டென்ஷன் ஆகி என்னம்மா இது உங்களை வந்து சமாளிக்கிறதே தெரியல, யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். நான்சி நல்லா ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல. ஓகே, கேளுங்க கேளுங்க. சோ நடந்தது என்ன எனக்்குலாட்டாலும்
அண்ட் இவங்க கலாட்டா பீப்பிள் எல்லாம் வேலையை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ கூட நான் வந்து டிக்டாக் ஆமா அது வாசிகள்ல கூட கூட நான் போட்டேங்க. பார்த்தேன், இவங்களுக்குலாம் வந்து யா வேலையே எவ்ரி கிடையாது அப்படின்னு. யா அது எப்பவும் போட்டப்பும் கூட எவ்ரி டைம் ஐ ஃபீச்சர் சம்திங் ரிலேட்டட் டு கலாட்டா கலாட்டா பீப்பிள் ஆல்வேஸ் மேட் ஷோர் டு அப்ரிஷியேட் மீ. அவங்க எனக்கு கால் பண்ணி ஐதர் த மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆர் சம்மன் கண்டென்ட் இருக்கிறவங்க தில் கால் மீ அந்த லைக் ப்ரோ இந்த வீடியோ பார்த்தா நல்லா இருந்தது சென்னையில இருந்தா சொல்லுங்க வாங்க உங்களை வச்சு இன்டர்வியூ பிளான் பண்ணலாம் சும்மா ஃபன் ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தே ஆல்வேஸ் சே. ஸோ ஐ டோன்ட் திங்க் கலாட்டா பர்சன் எவர் காட் அஃபெண்டட். இவங்க என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து டிக்டாக்ல ஷேட் அப்லோடட் வீடியோ வேர் ஷீஸ் லைக் குவாரண்டீன் வந்து மீச தாடி முளைச்சிரும் பொண்ணுங்க வந்து பியூட்டி பார்லர் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து இட்ஸ் அ கிரிஞ்சி திங் தானே ஒரு ஒரு பொண்ணு அந்த மாதிரி வந்து டிக்டாக்ல ஷீஸ் ஹேவிங் 4 lakh ஃபாலோவர்ஸ் ஒருத்தாங்க அந்த மாதிரி உட்காந்து எனக்கு மீச வந்து தாடி வந்தா யாருமே கலக்க தான் செய்வாங்க. அண்ட் ஷீ இஸ் நாட் லைக் சம்மன் ஹூ இஸ் நாட் நோன் பீப்பிள் நோ ஹர் அண்ட் ஷீ இஸ் அ ஃபேமஸ் பர்சன் இன் ஹர் ஓன் ஹர் ஓன் ஃபீல்டு இல்லை. ஸோ அதை எடுத்து என்னோட ஒன் ஆஃப் த எபிசோட்ஸ் நான் ஃபீச்சர் பண்ணதுக்கு ஷீ காட் அஃபெண்டட். ஃபர்ஸ்ட் ஷீ கெட் ஆக்சுவலி ஷீ டென்ட் கெட் அஃபெண்டட் அண்ட் ஆல் ஷீ ஃபர்ஸ்ட் வாண்டட் மீ டு டேக் ஹர் இன் த கேப்ஷன். ஸோ அவங்க பர்சனலாக ரொம்ப மெசேஜ் பண்ணிட்டு அந்த என்ன டேக் பண்ணடா டேக் பண்ணடா டா எல்லாம் போட்டு பேசினாங்க. அண்ட் ஷீ புட் ஸ்டோரிஸ் ஆஸ் இஃப் லைக் ஷீ இஸ் வெரி ப்ரொஃபஷனல் அண்ட் ஷீ லைக் சி இப்போ நீங்க வந்து நான்சி யுவர் ரேடியோ ஜாக்கி யுவர் வெல் நோன் ரேடியோ ஜாக்கி இன் யுவர் ஓன் ஃபீல்ட். இப்போ நீங்க வந்து ஒருத்தங்க செலிபையோ இல்ல ஒரு ஃபேமஸான பர்சன் ஏதோ இல்ல வந்து ஒரு காமனா ஒரு பாப்புலரா யாரா இருந்தா கூட நீங்க பேசினாலும் வந்து அஃப்கோர்ஸ் யூ வில் டாக் வித் ரெஸ்பெக்ட். அது இல்லைன்னா கூட யா அது இல்லைன்னா கூட நீங்க காமனா இப்ப என்ன மாதிரி ஆளுங்களை கூட இஃப் யூ அப்ரோச் நீங்க தான் அப்ரோச் பண்ணீங்க அஹமத் இன்டர்வியூ கொடுக்குங்கன்னு கேட்டு நீங்க வந்து ப்ராப்பரா யூ டாக் ஹாய் அஹமத் திஸ் இஸ் நான்சி திஸ் இஸ் நீங்க வந்து டே அஹமத் இன்டர்வியூ கொடுக்குற இடான்னு கேப்பீங்களா. இப்ப நான் வந்து உங்களை இப்போ Now that you call me bro and all, I just can't call you. அப்புறம் நான்சி சொல்லடி எப்படி இருக்க நான் சொல்ல முடியாது கரெக்ட்டுங்களா. Even if we are close, I cannot do that on social media. So when she's messaging me personally, she's like, da, day, போட்டு மெசேஜ் பண்ணிட்டு ஹிப்போக்ரசி. அங்க போயிட்டு ஸ்டோரியில் ஐ எம் வெரி ப்ரொஃபஷனல் பர்சன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு டு டாக் டு சம்மன் நான் சொல்ல ஜென்ரலாகவே. அதுக்கப்புறம் ஷீஸ் லைக் டேக் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் டேக் பண்ணல. வை ஷுட் ஐ டேக் சம்மன் நாட் நெசசரி இல்லை. அது ஒன்று காப்பிரைட்டட் கண்டென்ட்டும் இல்லை. டிக்டாக் இஸ் நாட் அ காப்பிரைட்டட் கண்டென்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டிக்டாக் ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து எடுத்து யூ கேன் அப்லோட் இட் எனிவேர். தட்ஸ் நாட் அ காப்பிரைட்டட் கண்டென்ட் அண்ட் தட்ஸ் அ மானிட்டைசபிள் கண்டென்ட் தான். இப்போதைக்கு நான் அதுக்கு நான் இன்ஸ்டால கூட எனக்கு காசு எல்லாம் அந்த மாதிரி கூட வருது. இன்ஸ்டால் தான் போடுறேன், வியூஸ் தான் வரும். ஸோ இதில் டேக் பண்ணு டேக் பண்ணு டேக் பண்ணு டேக் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, காண்டாயிட்டு 2-3 hours வெயிட் பண்ணாங்க. ஐ டென்ட் டேக். ஸோ அவங்களுக்கு என்ன டேக் பண்ணி என்னால் என் மூலியமா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வந்து டிராஃபிக் வரலன்ட்டு காண்டாயிட்டு அதை எப்படி இவன் என் வீடியோ யூஸ் பண்ணி இவனுக்கு எப்படி வியூஸ் வருதுன்ட்டு இஸ் லைக் என் ஃபேஸை வச்சு நீ வியூஸ் வாங்குற அப்படி இப்படின்னு ஷி ஸ்டார்டட் புட்டிங் ஸ்டோரிஸ். மை வீடியோஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ் கெட் 3-4 lakh வியூஸ். ஐ டோன்ட் நீட் ஹர் ஃபேஸ் டு கெட் வியூஸ் ஓகே. அண்ட் ஷீஸ் நாட் நயன்தாரா ஆர் ஷீஸ் நாட் லைக் சிலம்பரசன் ஆர் ஷீஸ் நாட் சமந்தா டு கெட் வியூஸ் ஓகேங்களா. ஸோ அப்படி அவங்க பண்ணுறப்போ எனக்கும் ஐ காட் இரிட்டேட்டட். இஃப் ஷி வாண்ட் இஃப் ஷி வாஸ் ரியலி அஃபெண்டட் லைக் ஏன் ப்ரோ இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஷுட் ஹவ் பீன் தட் ப்ரோ இந்த மாதிரி பண்ணாதீங்க ஐ ஆம் நோவேர் ரெலவென்ட் டோன்ட் இன்க்ளூட் மீ வித் தி ஸ்கிரீன்ஸ் கண்டென்ட் ஐ வுட் ஹவ் டெஃபினெட்லி ரிமூவ். முன்னாடி இந்த மாதிரி 2-3 பீப்பிள் ஆயிருக்கு சில கேர்ள்ஸ் இது அவங்க இந்த பர்சனலாக மெசேஜ் பண்ணி பிரதர் திஸ் இஸ் நாட் ரைட் ரிமூவ் த வீடியோனாங்க. நான் இமீடியட்லி ரிமூவ் ஏன்னா அவங்க பிரைவசின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஒன்ஸ் தே டெல் மீ டு ரிமூவ் ஐ ஷுடன்ட் லைக் கீப் இட். இவங்க வந்து போ மெசேஜே வந்து வாடா போடான்னு சொல்றப்ப இஸ் லைக் திஸ் இஸ் லைக் டூயிங் ஆல் ஃபார் அட்டென்ஷன் அண்ட் பப்ளிசிட்டி அப்படின்ட்டு ஐ டென்ட் ரிமூவ். அதுக்கப்புறம் ஷீ ஸ்டார்டட் புட்டிங் சம் ஸ்டோரிஸ் அண்ட் ஆல் லைக் என் மூஞ்ச வச்சு வியூஸ் வாங்குறேன் அப்படி அப்படின்ட்டு டூயிங் சம் செல்ஃப் டப்பா ஐ ஆல்சோ இக்னோர்ட். And people also like என்ன சொல்லுவாங்க 2 days அப்புறம் அந்த episode old ஆன உடனே people will not take her so seriously. ஓகே ஐயா இன்னைக்கு மீரா வீடியோ போட்டேன் இன்னைக்கு அதை பத்தி பேசுவாங்க, நாளைக்கு டிக்டாக் இலக்கிய பட்டி போட்டா அதை பத்தி பேசுவாங்க. பீப்பிள் சீ மீ அஸ் அ கிரியேட்டர் கண்டென்ட் கிரியேட்டர் இன்னைக்கு என்ன கண்டென்ட் போடுறவங்க அவங்களும் வந்து நான் ஃபீச்சர் பண்றவங்கள ரொம்ப பர்சனலா எடுத்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் அந்த மாதிரி சீட் அஸ் அ கண்டென்ட் அண்ட் காமெடி. அதான் சொல்ல திஸ் வாட் ஹேப்பன் நீங்க கேட்டனால ரொம்ப டீட்டெயிலா சொல்லிட்டேன் பட் எக்ஸாக்ட்லி பீப்பிள் ஷுட் நோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட்லி ஷீ இஸ் காலிங் ஹர்ஸ் அப் ப்ரொஃபஷனல் ஷீ ஷுட் ஹேவ் etiquette and manners to talk to someone when she's messaging someone. I'm not at all close to her. First, I'm elder to her. Elder, younger is a secondary thing. I'm not at all close to her. I know other people in Galata. I have never spoken to her before. எடுத்தோடனே டே வாடா போடான்னு அப்படி பண்ணிட்டு நான் கூட நினைச்சா அவங்க மெசேஜ் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடலாம். அவ்வளோ வந்து ஷீஸ் நாட் இம்பார்ட்டன் டு மீ அண்ட் லெட்ஸ் லைக் அன்னெசரின்ட்டு ஐ ஜஸ்ட் லைக் இக்னோர். திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஹேப்பன். ஸோ ஈவன் இஃப் ஷீ சீஸ் திஸ் லைவ் ஷீ ஷுட் நோ ஹவு டு டாக் டு பீப்பிள். தட்ஸ் லைக் பரவாயில்ல அவங்க லைவ் பார்த்துட்டு. So that's the only thing from your side இல்லையா, வேற எதுவுமே கிடையாது. Yeah, நீங்களே சொல்லுங்க. I'm asking your opinion. You being in media and radio field, would you approach someone randomly saying da vada poda day? No. You wouldn't, right? No. Not just to anyone wouldn't. So அதான் சொல்றேன். அப்படி சொல்லிட்டு you can't call yourself a professional VJ now. That's what I'm saying. Okay, இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா full negativism. ஃபுல்லா வந்து how can you do like this அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி வருவாங்க. Okay, இதான் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க actually? Don't you? இது வந்து எனக்கு வந்து நான்சி ஐ ஹவ் சைன்ட் அப் ஃபார் திஸ் சொல்லலாம் ஓகேங்களா. இது ஒன்றும் ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க இட் இஸ் நாட் அ பிக் அச்சீவ்மெண்ட் ஐ எம் டூயிங். இது ஒன்றும் பெரிய நான் ட்ரோல் பண்ணி ஒன்றும் பெரிய எனக்கு ஒன்று என்ன நேஷனல் அவார்ட்லாம் கொடுக்க போகிறது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபன்னி திங் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் தான்.
பீப்புள் ஆல்சோ டோன்ட் டேக் இட் சோ சீரியஸ்லி. அவங்க என்னன்னா அஸ் ஐ செட் இன்னைக்கு பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, மறந்துவாங்க, அடுத்து என்ன போடுறான்னு வெயிட் பண்ணிருப்பாங்க. தேர் ஆர் அ ஃபியூ பீப்பிள் ஹூ வாண்ட் டு டூ பர்சனல் அட்டாக். அது எப்படி இவன் மத்தவங்களை கலாய்ச்சி இவனுக்கு எப்படி ரீச் வருதுங்கிற மாதிரி சில பேர் இருக்கு. அது எப்படி மத்தவங்க ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணி நீங்க வந்து என்டர்டெயின்மென்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் பீப்பிள் சே. அண்ட் தென் ஐ ஃபீல் லைக் திஸ் தட் நம்ம எது பண்ணாலும் பேசுவாங்க ஓகேங்களா. பாட்டு பாடினாலும் மூஞ்சி சரியில்லை, மீசை இங்க இங்க ஒரு மாதிரி இருக்கு, அங்க ஒரு மாதிரி இருக்கு, ஏன் தாடிய சொறிடடா, ஏன் மூக்கம் ஏன்னு போகுது, ஏன் தொண்டை ஏன்னு போகுதுன்னு பேசுவாங்க. கலாய்ச்சி போட்டா அது எப்படி நீ மத்தவங்களை கலாய்ச்சி போட்டு பண்ணுவான்னு பேசுவாங்க. ஏதாவது சோஷியல் மெசேஜ் அந்த மாதிரி பேசினா நீ ஒரு முஸ்லீம், நீ ஏன் இதெல்லாம் பேசுற, முஸ்லீம் உனக்கு வந்து நீ மைனாரிட்டி, உனக்கு இதெல்லாம் பேச தகுதி இல்லைன்னு அந்த மாதிரி ஐ டோன்ட் புட் ஆல் தட் ஸ்டோரி பிகாஸ் அது ஒரு கம்யூனல் ரயாட் மாதிரி ஆயிரும். அன்னெசரி ட்ரிகர் பண்ணக்கூடாதுன்ட்டு ஐ நெவர் bring up all that. But and the mari pesuvanga you are muslim first muslim mari and the I don't understand how muslims behave first of all. Human being ah irundha podum enna kettinga okayla. True. I am a very like ardent follower of Islam. I pray 5 times. I do everything. I don't need to show all that in social media. People come and do all this moral policing muslim nowadays. So all this comes and then I feel like okay nammala support panni annan koottu manasara support pandradhukku avlo per irukanga ngrappo and 10% or 5% people kaagala na romba yosichu இருக்கிற பாசிட்டிவிட்டியை நான் வந்து டம் டவுன் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் தென் வாட் காட் ஹஸ் கிவன் மீ அதுக்கு நான் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணாத மாதிரி இருக்குங்கனால ஐ ஜஸ்ட் விஜய் தளபதி சொன்ன மாதிரி இக்னோர் நெகட்டிவிட்டி. டைலாக் பேசுறது இல்லை, திஸ் வில் அப்ளை டு எவ்ரி ஒன். அந்த தளபதி சொன்ன அந்த டைலாக் இஸ் அ யூனிவர்சல் திங். ஜஸ்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி, நம்ம ஃபோக்கஸ் நம்ம மட்டும் பார்த்துட்டே இருந்தா பீப்பிள் வில் டாக் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இன்னைக்கே பாசிட்டிவ் பேசும் கூட நாளைக்கு நெகட்டிவா மாறலாம். ஸோ நத்திங் இஸ் பெர்மனன்ட். நம்ம வேலை நம்ம கண்டென்ட் மட்டும் போட்டுகிட்டே போயிட்டே இருக்கணும். க்ரோத் வருதா, வியூஸ் வருதா, ரீச் வருதா, தட்ஸ் இட். நம்ம டேலண்ட் மக்கள் ரெகக்னைஸ் பண்ணாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க, தட்ஸ் இட். ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு பர்சனலா ஐ டோன்ட் டேக் ஆல் தட். தட்ஸ் தட்ஸ் மீ. ஓகே, எப்ப வந்து இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம்? அந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா வீடியோ பண்ணப்ப உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா வீடியோ வாஸ் ஐ யூஸ் டு ட்ரோல் சீரியல்ஸ் ஆக்சுவலி. சித்தி, மெட்டி ஓலி அதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு நாள் எடுத்துட்டு பார்த்திருக்கேன் அதை ப்ரொஃபைல இருந்து தூக்கியாச்சு அப்படின்னு கொஞ்சம் கிரிஞ்சியான எக்ஸ்பிரஷன் கொடுத்ததால நானே நேத்து முந்தா நாள் தூக்கிட்டேன். என்ன கோலங்கள் யா எல்லாம் ஐ ஸ்டார்டட் சிங்கிங் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட். பட் சிங்கிங் அவ்வளோ பேர் பார்க்கல அப்படின்ட்டு ஐ வாண்டட் லைக் ஓகே நம்ம வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்காங்க, சிரிக்க வைக்கணும், இல்லை ஏதாவது கான்ட்ரவர்சி மசாலா இந்த மாதிரி தான். பீப்பிள் ஆல்சோ தே கெட் டயர்ட் அண்ட் தே கம் டு இன்ஸ்டாண்ட், தே கான்ட் சிட் அண்ட் வாட்ச் அ கை சிங்கிங் 24 hours. தே நீட் சம் ஃபன். அதனால ஐ ஸ்டார்டட் திஸ் காமெடி கண்டென்ட். அது பிக் பாஸ் ட்ரால்ஸ்னு ஸ்டார்ட் ஆகி அப்படியே அது வேற ஏதோ போய் ஏதோ டிக்டாக் ட்ரால்ஸ், இப்போ செலிபிரிட்டி ட்ரால்ஸ் என்னென்னமோ போயிட்டு இருக்கு. வைன்ஸ் பண்றேன், IGTV கண்டென்ட் பண்றேன், யூடியூப்ல போடுறேன், லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங். ஸோ மியூசிக்கும் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிகாஸ் தட் இஸ் வை ஐ அம் ஹியர் பிரைமரி. அது விடக்கூடாதுன்ட்டு அதுவும் வந்து சைட் பை சைட். சரி, இப்போ பயங்கர டிஜிட்டலா நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க, இன்ஸ்டா, இப்போ யூடியூப், சோ எல்லாத்தையும் வெளில எல்லாம் போகுது, ஏய் அந்த பேர் என்ன, அந்த பேர் அந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்றாங்களா? இல்ல, என்ன கேட்டீங்கன்னா டிஜிட்டல் ஃபேம்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெர்ஃபெக்டான ஒரு விஷயம். ஏன்னா இட்ஸ் வெரி பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபிலிம் எல்லாம் பண்ணா வந்து ஈஸிலி பீப்புள் வில் ரெகக்னைஸ். இப்போ நம்ம போனா என்னன்னா ஒன்லி ஃபாலோவர்ஸ் நோஸ், அதர்ஸ் டோன்ட் இவன் நோ. அதான் பெஸ்ட். ஏன்னா இப்போ எவ்வளவுதான் நம்ம வந்து தத்துவம் பேச என்ன பண்ணாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போனா ஒரு எல்லாரும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மைட் பி தேர் இஸ் எ சான்ஸ் தட் அந்த ஃபேம்னால நம்ம ஓ நம்மள எல்லாத்துக்கும் தெரியுமாங்கிற ஒரு இது வந்து நம்ம கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுருவோம். ஓ நம்மள தான் எல்லாத்துக்கும் தெரியல இனிமே விட்டு. ஸோ இந்த ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பாங்க. இப்ப நான் சென்னைக்கு எல்லாம் ரீசெண்டா போனப்போ ஃப்ரெண்ட்ஸ் சுத்தும் போது பாப்பாங்க, தி டூ ரெக்கக்னைஸ். ஆனா வந்து பேச மாட்டாங்க தூரத்துல இருந்து, ஏய் இவன் அவன்தானடி, ஏய் அவன்தானடா, ஏய் பாருடா இவன்டா காமெடி பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். பட் இட்ஸ் ஓகே, பீப்பிள் நோ மீங்கிற அப்போ லைக் அதை வந்து எல்லாம் பேச மாட்டாங்க. ஸோ இட்ஸ் இன் அ வே இட்ஸ் ரியல். நம்ம நம்மள காமன் பர்சனா தான் ட்ரீட் பண்ணுவாங்க, பட் நம்ம ஃபேஸ் அவங்களுக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் அது ஃபேம்னா நான் சொல்ல மாட்டேன், ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். ஃபேஸ் இவனா அப்படிம்பாங்க, ஃபாலோவர்ஸ்க்கு இவன் அஹமத் அப்படின்னு தெரியும் அந்த மாதிரி. சோ இது வரைக்கும் நீங்க பண்ண வீடியோக்கு இதுக்கு வந்து சம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்க சான்ஸே இல்ல, நானே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா? அதான் அந்த சிக்கன் லெக் பீஸ் வீடியோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு வந்து சடனா கண்டென்ட், எனக்கு எப்படின்னா எவ்ரி மார்னிங் ஐ வேக் அப் ஐ ஹேவ் திஸ் ஆங்ஸைட்டி, இன்னைக்கு என்ன கண்டென்ட் போடணும், இன்னைக்கு என்ன கண்டென்ட் போடணும், இன்னைக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் ஏறுறாங்க. பீப்பிள் திங்க் தட் ஐ அம் கூல் அண்ட் ஆல், நோ ஐ டூ செக் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணாங்க, எத்தனை பேர் அன்ஃபாலோ, பிகாஸ் தட்ஸ் வை யூ ஆர் ஹியர். இல்ல, யுவர் க்ரோத் இஸ் வாட் ஷோஸ் வெதர் யுவர் கண்டென்ட் இஸ் ரீச்சிங் ஆர் நாட். அதாவது இன்னைக்கு வந்து 555 னு காமிக்கும், அடுத்த நாள் 540 காமிக்கும், திடீர்னு காணாம குறஞ்சிரும். எக்ஸாக்ட்லி, ஆமா, சம்டைம்ஸ் அவங்க அதெல்லாம் ஆகும். சோ அதான் அந்த மாதிரி வந்து ஒரு நாள் எந்திரிச்சேன், கண்டென்ட் இல்ல கண்டென்ட், சரி ஓகே இவர் ஹிந்திக்காரர் இவரை போட்டாலும் யாரு பாப்பாங்க. அந்த வீடியோ வந்து ஐ திங்க் 500 lakhs பீப்பிள் வாட்ச். அந்த வீடியோல வந்து ஒரு 70,000 ஷேர்ஸ். அந்த வீடியோனால எனக்கு 2 days வந்து ஐ லைக் காட் சம் 6,000 to 7,000 ஃபாலோவர்ஸ் ஜஸ்ட் இன் 2 days. அந்த வீடியோல பெருசாலாம் இது இருக்காது, பட் சொல்றேன்ல. அண்ட் சில வீடியோஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போடுவேன், அது வந்து அப்படியே
மொக்கையா போயிடும் பெருசா. நேத்து சிம்பு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், அது ரொம்ப எல்லாம் பூம் ஆகும், ஒரே நாள் ஆமா, ஃப்ரீயா இருக்கும் ஏன் இப்ப சாப்பிட்டு போலாம் அவரையே பார்த்தேன். பாவம் அவரே ஓடிட்டு. ஐயோ எனக்கு பர்சனலா சிம்பு ரொம்ப பிடிக்குங்க. ஐ ஐயோ டு லுக் எனக்கும் அப் டு ரொம்ப சிம்பு. பிடிக்குங்க சிம்பு. யா ஐ டு லுக் அப் டு ஹிம் ஃபார் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபார் யா, ஹிஸ் நோ நோ, ஆக்சுவலி இஸ் ஃபார் வெரி ஹிஸ் மல்டி டேலண்டட். மல்டி ஏன்னா டேலண்டட் ஒரு எக்ஸாக்ட்லி. ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ன டைம்ல படம் கேட்டிங்கன்னா டைரக்ட் ஆனஸ்டா பண்ணுது. சில டைரக்டர்ஸ் சில ஆக்டர்ஸ் பேர் நான் சொல்ல விரும்பல, அவன் நேஷனல் அவார்ட் அதெல்லாம் வாங்கியிருக்காங்க, டோன்ட் வாண்ட் டு நேம். அவங்களை விட மச் பெட்டர் ஆக்டர் சிம்பு, மச் மோர் டேலண்டட் அண்ட் கேலிபர் நிறைய இருக்கு. அவரோட இஷ்யூஸ் பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசக்கூடாது. ஐ டோன்ட் டாக் அபவுட் ஆல் தட். சும்மா அந்த ஓடுற வீடியோ எல்லா பிடிஎஸ்லாம் போட்டு அதை ட்ரோல் பண்ணாங்க, மொக்க இன்ஜினியர்ஸ்ல போட்டாங்க, எல்லாம் போட்டாங்க. நான் போட்டது அது சில பேருக்கு அது பெரிய விஷயமா தெரியும், ஏன்னா ஃபேஸ் காட்டி போடுறேன்ல. அதனால பீப்புள் மீம் பேஜ்ல போட்டு அவங்க ஹே சூப்பர் பன் கலை ஜாலி கை தட்டுவாங்க. நம்ம ஃபேஸ் காட்டி பண்றதுனால சம்டைம்ஸ் பீப்புள் கெட் ஆஃபெண்டட், அது எப்படி அவன் ஃபேஸ் காட்டி இன்னொருத்தவங்களை ட்ரோல் பண்ணலாங்கிற மாதிரி இதே டாக்ஸ். அதனால அதை எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப அந்த வீடியோ அவ்வளவு பெருசா அதுவும் போகல. இது வரைக்கும் நீங்க பண்ண வீடியோக்கு ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யூ காட்டன், லைக் இது வந்து எனக்கு சம்திங் வெரி ஸ்பெஷல் அப்படின்னு இருக்குது. ஸ்பெஷல்னா எனக்கு சில பீப்புள் கிட்ட இருந்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து வரும் ரெகுலரா, டெய்லி பேசிஸ்ல நம்ப மாட்டீங்க. உங்க வீடியோ பார்த்து டிப்ரெஷன்ல இருக்கேன் நான் அப்படிமாங்க, டிப்ரெஷன்ல இருக்கேன், ஆனா இந்த டைம்ல உங்க வீடியோ பார்த்து, ஏன்னா ஐ ஆம் பர்சனலி டிப்ரெஷன் சர்வைவர். நான் டிப்ரெஷன் ரொம்ப ஒரு பர்சனல் பெரிய ஒரு ஒரு ஹார்ட் பிரேக்னால டிப்ரெஷன் ஆகி நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் டிப்ரெஷனுக்கு போயிட்டு நினைக்கிறேன். அதெல்லாம் கடந்து வந்ததுக்காக தான் வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணது ஆக்சுவலா, ஆனஸ்டா சொல்ல போனா. ஸோ ஐ நோ ஹவு பீங் டிப்ரெஸ்ட் ஃபீல்ஸ். அந்த டைம்ல நம்மள ஒருத்தங்க சிரிக்க வச்சாங்கன்னா அது அமிர்தம் மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு டெய்லி மெசேஜ் பண்ணுவாங்க, கேர்ள்ஸா இருக்கட்டும் பாய்ஸா இருக்கட்டும், ஐ மீன் டிப்ரெஷன், எனக்கு இப்பதான் ரீசெண்டா வந்து எனக்கு பிரேக்அப் ஆச்சு, என்னால அந்த பையனை மறக்க கூட முடியல, ஆனா அந்த மாதிரி ஒரு அவன் தாட்ஸா வந்துட்டே இருக்கான், ஆனா அந்த டைம்ல உங்க வீடியோ பார்த்து தான் சிரிச்சு நான் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய வேல்யூபிளான ஒரு வேர்ட்ஸ். ஐ திங்க் ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்சன் கிட்ட நான் சொல்ல மாட்டேன், பட் தீஸ் கைண்ட் ஆஃப் மெசேஜஸ் தட் ஐ கெட் ஆன் அ டெய்லி பேசிஸ் இஸ் வாட் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டட் அண்ட் தீஸ் ஆர் த திங்ஸ் விச் மேக் மீ திங்க் லைக் இவ்வளோ இருக்கு சப்போர்ட், இவ்வளோ பேர் ஜென்யூனா மனசார அப்ரிஷியேட் பண்றாங்க அண்ணா. அந்த சின்ன சின்ன நெகட்டிவ் அந்த திட்டுறவங்களெல்லாம் நம்ம வந்து கண்டுக்க கூடாதுங்கிறது அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை இக்னோர் தோஸ் திங்ஸ் அண்ட் ஐ டோன்ட் டேக் நெகட்டிவிட்டி சோ சீரியஸ். கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் ஜாஸ்தியா உங்களுக்கு? சரி, நல்லா காமெடி பண்றீங்க, கொஞ்சம் நல்லா வேற இருக்கீங்க. சோ எத்தனை நாளைக்கு எத்தனை லெட்டர்ஸ் வருது உங்களுக்கு, உங்க இன்பாக்ஸ்க்கு எல்லாம் லெட்டர்ஸ் இல்ல போய் சொல்லக்கூடாது. எல்லாருமே அண்ணா தான் சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட ஐ வென்ட் லைவ் வித் அனதர் மீடியா சேனல், தேவர் ஆல்சோ அஸ்கிங் தி சேம் க்வெஸ்சன். எல்லாருமே அண்ணா தான் சொல்லுவாங்க. அண்ட் ஐ வாண்ட் தட், ஐ எனக்கு அதுலதான் ஒரு போதை, புரியுதுங்களா? நான் ஈஸியெல்லாம் யாரும் அண்ணா கூப்பிட வைக்க முடியாது, பொண்ணுங்கெல்லாம் எஸ்பெஷலி ஒருத்தன் அண்ணா கூப்பிட வைக்க முடியாது, ஓகேங்களா? சும்மா பொண்ணுங்க போயிட்டு வந்து வீடியோ பண்றான்ட்டு டிக்டாக் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து சில பொண்ணுங்க எல்லாம் பாவம் அப்பாவை பொண்ணுங்க டிக்டாக் பண்ற பசங்க கிட்ட எல்லாம் ஏமாந்துட்டு போயிட்டு பேபி சோ ஸ்வீட் சோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிலைச்சு நிக்காது. அண்ணான்னு சொல்றதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட். அண்ட் பசங்க ஜென்ரலா யாரும் ப்ரோன் எல்லாம் கூப்பிட மாட்டாங்க, பொண்ணுங்க கூட கூப்பிடுவாங்க. பசங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ பண்றவங்க எல்லாம் வந்து திட்டி தான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு எந்த ரொம்ப லிமிடெட் தான். ஸோ அந்த கேர்ள் ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஐ சி ஆல் ஆஃப் தம் ஆஸ் லைக் என்ன ஃபாலோ பண்றவங்க, என் வீடியோ சப்போர்ட் பண்றவங்க. அதாவது எப்படின்னா இட்ஸ் லைக் கிவ் அண்ட் டேக் பாலிசி. நான் அவங்களை சிரிக்க வைக்கிறேன், அவங்களுக்கு மியூசிக் மூலமா என்டர்டெயின் பண்றேன், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் மோர் லைக் அ ரிலேஷன்ஷிப் மாதிரி, கிவ் அண்ட் டேக் ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் கேர்ள் ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை, இட்ஸ் லைக் அண்ணா தம்பி தங்கச்சி சார்ட் ஆஃப் பாண்ட் எல்லாமே. உங்க ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் கோல்ஸ் என்ன? லைக் இப்போ டிஜிட்டல்ல பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்றீங்க இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல, பட் வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் ஃபோக்கஸ் அண்ட் கோல்? எனக்கு வந்து லைஃப்ல எப்பவுமே ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி ஃபேமஸ், ஆனஸ்டா ஒத்துக்கிறேன். இது எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எப்பவுமே வந்து நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம ஸ்டார் ஆகணும்னு எனக்கு ஆசை. ஸோ ஐ ஆம் இந்த இந்த மிஷன் இந்த ப்ராசஸ் ஆஃப் தட். அதுக்கு 1% கூட நான் அச்சீவ் பண்ண, அது எப்படி ஆனாலும் பரவாயில்ல. சடனாக எது வேணாலும் ஒர்க் அவுட் ஆகலாம். மேபி நான் சிங்கிங்கில் திடீர்னு இம்ப்ரூவ் பண்ணி ஒரு பிளேபேக் சிங்கர் ஆயிடலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டே பண்ணாமல் உண்மையிலே நான் படம் நடிக்க போய் கூட எதுவும் ஆயிடலாம், இல்லை டிஜிட்டலே ஒரு பெரிய யூடியூபராக ஒரு பெரிய விஷயமா பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம டேலண்ட்டை காட்டிக்கிட்டு மக்களை நம்ம நோட்டீஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு எனக்கு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ஆனஸ்ட்லி எதுவும் இல்லை. இப்போ தான் ஜஸ்ட் நோ கம்ப்ளீட்டட் மை எம்பிஎஸ், இமீடியட்டாக எனக்கு அந்த ஜாப் பண்ணுங்கிற ப்ரெஷர் என் ஃபேமிலியில் எந்த ப்ரெஷர் எனக்கு கொடுத்ததில்ல. எனக்கா இருக்கட்டும் அக்காக்கா இருக்கட்டும், தேவ் நெவர் ப்ரெஷரைஸ்ட் அஸ். பிடிச்சதை பண்ணு, ஆனா எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ண தான் எப்பவுமே சொல்லுவாங்க. எங்ககிட்ட சொல்லாம எதுவும் பண்ணாத, பிடிச்சதை பண்ணு. சோ எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, எனக்கு அந்த மாதிரி பெரிய பிரஷர் எல்லாம் இல்ல. சோ ஐ ஜஸ்ட் டேக் திங்ஸ் ஆஸ் தே கம். மியூசிக் எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க ஆக்சுவலி? நீங்க சின்ன வயசுல இருந்தா ஆர்? அப்பா பாடுவாங்க ஆக்சுவலி. அப்பாவும் வந்து எப்படின்னா, அப்பா வாஸ் ஆல்சோ இன்டு கவர்மெண்ட் ஜாப், என்ன பிசினஸ் எல்லாம் இருக்கு. பட் அப்பாவுக்கு வந்து பாடணும்னு ஒரு பேஷன் எப்பவுமே இருந்ததுனால அப்பா இந்த பேண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் வி ஹவ் பீன் ரன்னிங். அண்ட் அப்பாவுக்கு வந்து எஸ்பிபி சார் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அப்பா வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இருந்து எஸ்பிபி சாரை வச்சு ஷோ பண்ணி எஸ்பிபி சார் இப்படிலாம் பாடிருக்காரு ஸ்டேஜில் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஒரு பாட்டுனா நம்மளும் பண்ணாமல் அது பிளட்லேயே வந்துருச்சு. மியூசிக் சென்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்கன்னா நம்ம பாடலாம், பட் அந்த மியூசிக் சென்ஸுங்கிறது வந்து அது வரணும். அது கேட்டிங்கன்னா அந்த ஸ்கேல் சென்ஸாக இருக்கட்டும், பீட் சென்ஸாக இருக்கட்டும், அது வந்து பேசிக்காக வந்து சரஸ்வதி மாங்க இட் ஷுட் கம்
பை காட்ஸ் கிரேஸ் அது ஃப்ரம் வந்து எனக்கு கடவுள் அருள்ல வந்திருக்குன்னு சொன்னான். நான் ஒரு பெரிய சங்கீத என்ன சொல்லுவாங்க விஞ்ஞானி வித்வான் ஞானம்லாம் இல்ல வித்வான்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச மியூசிக்கு நான் ஒரு இது சொல்றேன். அந்த சென்ஸ் கூட வந்தது வந்து கடவுள் கொடுத்ததான் நான் சொன்னேன். அப்பா பார்த்து அப்படியே இது பண்ணி அப்படியே வந்து நிறைய ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க. அந்த மாதிரி பண்ணி பண்ணி அது நம்ம விஷயம் சைல்ட்ல இருந்து பண்ணிட்டே இருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து யூனிவர்ஸ் நமக்கு அதே ஒரு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல பேஷனா இருந்து திடீர்னு பாத்தீங்கன்னா தே மை பிகம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர், திடீர்னு பெரிய கிரிக்கெட்டர் ஆயிருவாங்க பிளானே பண்ணாம. அந்த மாதிரி இப்ப நீங்க கூட பாத்தீங்கன்னா சைல்டுல மேபி வீட்டுல உட்காந்து கண்ணாடி முன்னாடி பேசிட்டு இருக்கலாம், டுடே யோகா வெல் நோன் ஆஜே யூ ஃபீல் ஒத்துப்பீங்களா இல்லையா? திஸ் இஸ் வாட் இஸ் ட்ரூத். அந்த மாதிரி கொடுக்கும் த எனர்ஜி விச் யூ புட் அவுட் இட் கம்ஸ் பேக். அந்த மாதிரி பண்ணதான் பெருசா லைக் பிளான் பண்ணி மியூசிஷியன் ஆகணும், மியூசிஷியன் இல்லனா சிங்கர் ஆகணும் அப்படிலாம் இல்ல. இப்ப கூட எனக்கு கத்துக்கணும், நான் கர்நாடிக் கத்துக்கல எதுவுமே கத்துக்கல, வெஸ்டர்ன் மியூசிக் கத்துருக்கேன். ட்ரினிட்டியோட அஃபிலியேஷன்ல வந்து மூணு ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் டி மான்சருக்குலாம் டீச்சர் இருக்காரு, சத்தார் மாஸ்டர் நெக்மூர்ல இருப்பாரு, அவர்கிட்ட தான் ஐ ஹவ் லேர்ன்ட் பியானோ. த்ரீ கிரேட்ஸ் முடிச்சிருக்கேன் சர்டிஃபைட், பட் வோக்கல்ஸ் என்னையும் கத்துக்கிட்டது இல்ல. ஃபியூச்சர்ல மேபி நல்ல ஒரு ப்ராப்பரா கர்நாடிக் டீச்சரோ இந்துஸ்தானி டீச்சர்கிட்ட போயிட்டு நல்லா கத்துக்கிட்டு பாடுறத முறையா தப்பு பண்ணாம பாடணும். ஏன்னா சங்கீதம்ங்கிறது வந்து நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, சும்மா பாட வருதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பாடி. ஐ வாண்ட் டு டேக் இட் ப்ராப்பர்லி. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் உங்களை பத்தி கேள்விப்பட்டேனே, சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி வந்து நீங்க பிக் பாஸ் கண்டென்ட் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சீங்களோ, இப்போ பிக் பாஸ்ல வந்து சீசன் போர்ல நீங்க போறதா நிறைய அழைப்பு வரதா நாங்க வந்து கேள்விப்பட்டோம். இதெல்லாம் Actually, there are real good actors on TikTok. Now, at the time, la vandu audition kudukkuradhukku vandu studio yerna kaalam oru 10 varsham munnadi. 10 varsham kuda illa, oru 5 varsham munnadi varaikkum vechukonga. Today, people, even big directors, music directors, ellara TikTok vandanga. Everyone is joining TikTok. So, it's easy way to grab eyeballs. Correct-a quality, authentic acting or neenga content potutte irundinga, if it is meant to happen, adhula ungala vandu notice panniruvaanga. So, andha mari lot of people are there, like, I do want to name a few people like Gabriela, anni kuda na andha level la kuda sonna Gabriela nu oru thanga irukanga, she did a few films, Aira la pannirundanga, ipo Netflix content la pannit irukanga, and then there is this guy called Akshay Kamal who does some serials, and Vishnu Unnikrishnan who does it. All of them I have seen them from the time when they started TikTok, and appo dhaan nanu start panna Gabriela la, this she started very later na Instagram la vanda appo dhaan, and their growth has been massive just because they are purely talented and their intention is to prove their acting skills. So, அந்த மாதிரி people இருந்தாங்கனால இவ்வளவு நல்லா இருக்கும். பட் நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன், பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி இல்லாதவங்க இருக்கிறதுனால தான் எனக்கு வந்து கண்டென்ட். So, I think these people fascinate me. You are really talented and they really, you know, go to big places in life. When sometimes you try to upload some video, நீங்க போட்ட வீடியோ வந்து misunderstand ஆகுது, மக்களுக்கு தப்பா போய் சேருது. ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு போடுவாங்க, என்ன நினைச்சு போடுவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒண்ணுமே சொல்லக்கூடாதுங்க. அவங்க வந்து see, first of all, I'll tell you one thing. நம்மளை பத்தி ஒருத்தன் கமெண்ட் பண்றாங்கன்னா அதை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க கூடாது, பிகாஸ் தே டோன்ட் டேக் அஸ் சோ சீரியஸ்லி. நாளைக்கே இப்போ என்ன பத்தி தப்பா கமெண்ட் பண்ணுவாங்க, நாளைக்கே நான் ஒரு அவங்களுக்கு முன்னாடி போய் நின்னா ப்ரோ வீடியோ பார்த்தேன்னா சொல்லுவாங்க, அங்க வந்து யாரும் திட்ட மாட்டாங்க. ஏன்னா பீப்பிள் நானே சொல்றேன், நம்மள வீட்டுல உட்காந்து எத்தனை ஆக்ட்ரஸ் வந்து நம்ம திட்டுவாங்க. ஏன் ரஜினிகாந்த் சாரே அத்தனை பேர் வந்து பாலிடிக்ஸ் போனது திட்டுவாங்க. நான் ஒன்னும் ரஜினிகாந்த் சொல்லல கண்டிப்பா. வாட் ஐ மீன் இஸ் வென் சம்படி இஸ் ஆன் அ மீடியா பிளாட்ஃபார்ம், அவங்க திட்டுறப்போ ரஜினிகாந்த் சார் நாளைக்கு அவங்க பக்கத்துல வந்து நின்னாங்கன்னா அவங்க ரஜினிகாந்த் சார் கூட போய் செல்ஃபி தான் எடுப்பாங்க. நம்ம கூட செல்ஃபி எல்லாம் எடுக்க மாட்டாங்க, நமக்கு அவ்வளவு பெரிய சீனா இல்ல. பட் அட்லீஸ்ட் தே வில் கம் அண்ட் டாக் டு அஸ் சொல்றேன். ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது. தே திங்க் ஃபுல் டைம் நீங்க வந்து டிக்டாக் ரிவ்யூவர், யூடியூப்ல மீம்ஸ் எப்படி பண்றாங்களோ அந்த மாதிரி வீடியோ ஃபார்மேட்ல நீங்க மீம்ஸ் பண்றீங்க. சோ வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அபார்ட் ஃப்ரம் இந்த இந்த ஹெமத் தவிர, எங்களுக்கு வேற ஏதாவது ஹெமத் தெரியறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கா? ஓகே, ஐ எம் பேசிக்கலி ஃப்ரம் அண்டமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். போர்ட் பிளேயர்ல தான் பிறந்தது வளர்ந்தது, ப்ராப்பர் தமிழ் ஃபேமிலியில தான் வளர்ந்தேன் பிறந்து வளர்ந்தது. அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் அங்கே தான் பிறந்தாங்க. பட் தாத்தா பாட்டியோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி பத்தமடை சைடு. ஓகே, அண்ட் அம்மா வந்து ஷீஸ் நாட் அ தமிழ், அம்மா இஸ் ஹிந்தி ஸ்பீக்கிங் பேக்ரவுண்ட், பட் லேட்டர் ஷீ ஸ்போக் தமிழ். ஸோ ப்ராப்பர் தமிழ் ஃபேமிலியில் வளர்ந்து தான், ஸ்கூலிங் ஃபுல்லாக அண்டமான தான் முடிச்சேன். அண்ட் ஐ வாஸ் த யூனியன் டெரிட்டரி டாப்பர் இன் 12th இன் சிபிஎஸ்சி, 96.6%. And I was like 2-time gold medalist, 12th lieutenant governor கிட்ட gold medal வாங்கினா. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி நீங்க இப்படி அநியாயத்துக்கு நர்டியா இருக்கீங்க? நர்டி இல்ல, நல்லா படிப்பேன், ஹானஸ்டா ஒத்துக்கேன். ஐ அம் a good student. நான் நர்டிலாம் இல்ல, நர்டியாலாம் இதெல்லாம் பண்ண முடியுமா? பட் ஐ அம் a good student. நான் வந்து படிப்பு வந்து சீரியஸா எடுத்து படிப்பேன். சோ அங்க 2 times gold medal அங்க 12th ல.
அண்ட் மேத்ஸ்னா உயிர், ஸோ மேத்ஸ் டைப் பர்சன் அந்த மாதிரி. நான் ஸோ அப்படியே ஆப்போசிட். அண்ட் இன்ஜினியரிங் வந்து ஜேஇ கிளியர் பண்ணிட்டு ஐ டிட் மை இன்ஜினியரிங் ஃப்ரம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி துர்காபூர், இட்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால், என்ஐடி துர்காபூர். ஐஐடிஸ் என்ஐடிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ என்ஐடி துர்காபூர்ல ஐ கம்ப்ளீட்டட் மை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக். ஐ ஆம் 2017 கிராஜுவேட் ஆஃப் இன்ஜினியரிங். அப்புறம் ஐ கேவ் கேட் இன் ஃபைனல் இயர், பட் ஐ டென்ட் ஒர்க் அவுட், என்ன ப்ரிப்பேர் பண்ணாமல் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஐ டுக் அ கேப் ஆஃப் 10 மந்த்ஸ் அண்ட் ஐ வாஸ் இன் ஹைதராபாத் அண்ட் ஐ ப்ரிப்பேர் ஃபார் கேட் சீரியஸ்லி அண்ட் ஐ கிளியர் கேட் அண்ட் தென் ஐ கம்ப்ளீட்டட் மை எம்பிஏ. இப்போ தான் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் காட் மை டிகிரி சர்டிஃபிகேட். கான்வகேஷன் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன் பட் யூ நோ கொரோனா, ஸோ அவங்க டிஜிட்டலாகவே அனுப்பிட்டாங்க இப்போதைக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட். ஸோ ஜஸ்ட் டன் வித் மை எம்பிஏ அண்ட் எம்பிஏல வந்து ஐ மாஸ்டர்ட் இன் மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ திஸ் இஸ் மை பேக்ரவுண்ட். அண்ட் அக்கா வந்து ஷீ இஸ் ஆல்சோ இன் டு டிக்டாக், ஐ மீன் வீடியோஸ் தான் பண்ணுவா அவளுக்கும். ஷீ ஹேஸ் 20K ஃபாலோவர்ஸ் அண்ட் ஆல் இன்ஸ்டா, பட் இப்போ ஆக்டிவாக இல்லை. ரீசென்ட்லி ஷி காட் கவர்மெண்ட் ஜாப், ஸோ ஷீஸ் டூயிங் இன்ஜினியரிங், இன்ஜினியராக இருக்கா, சிவில் இன்ஜினியராக இருக்கா. அண்ட் அப்பா அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க, ஃபேமிலி பிசினஸ்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. விட்டுட்டு இப்போ நான் அக்கா அண்ட் நீவிய கைண்ட் ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க வந்து ஜாப் குவிட் பண்ணிட்டு கம்ப்ளீட்லி லுக்கிங் இன்டு ஃபேமிலி பிசினஸ். திஸ் இஸ் மை ஒரு பெருசா செலிபிரிட்டி இல்ல சில நேரம் ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 4 இன்டர்வியூஸ் பேக் டு பேக் இருக்கும். ஓகேயா, நான் எனக்கு ரொம்ப பேட் ஹேபிட் என்னன்னா பேரை அடிக்கடி மறந்துடுவேன். இப்ப வந்து எனக்கு நீங்க நீங்க கால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைவ் ஷோக்கு நீங்க வந்து கார்த்திக்னு சொல்றீங்க, அது லைக் ஹாய் பிரவீன் சொல்லுங்க என்ன பண்றீங்க மேம், என் பேர் கார்த்திக். ஓகே கார்த்திக் பேரா கேட்டு 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 எதை எங்க சொல்றேன்னு தெரியாம. சோ அது பட் ஐ saw your recent video with Ritika and வாணி போஜன் and I think அசோக் செல்வன், நீங்க தான அது? எஸ் 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 தட் வாஸ் வெரி நைஸ், தட் வாஸ் ரியல் ஃபன், நல்லா பண்றீங்க. தட் வீடியோ வாஸ் கிக்கர், அது வேற லெவல் கிக்காஸ் வீடியோ அது. ஏன்னா வாணி போஜன் தவிர்த்து அசோக் செல்வன் அண்ட் ருத்திகா தேவ் போத் ஃபைட்டிங் லைக் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். ஐ saw that கிட்ஸ் மாதிரி ஃபைட் பண்றாங்க பார்த்தா. இட் வாஸ் வண்டர்ஃபுல். சோ சம்டைம்ஸ் அதான் சொன்னல, சம்டைம்ஸ் ஒரு நாள்ல 4 இன்டர்வியூ இருக்கும். ஓகேயா, அது மூவி டீம். எனிவே நைஸ் டாக்கிங் வித் யூ, தேங்க் யூ சோ மச் அஹமத். நான் கேட்ட உடனே வந்து இன்ஸ்டா லைக் ஓகே சொன்னதுக்கு, பிகாஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் என்ஜாய்ட் வாட்சிங் யுவர் வீடியோஸ். சில பேர் வந்து மேபி சொல்லலாம் நீங்க வந்து மத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணி வந்து வீடியோ போடுறீங்க, ஆல் தோஸ் திங்ஸ். பட் அவங்க அவ்வளவு சிலியா வீடியோ போடும்போது ட்ரோல் பண்ணாம இருக்க முடியல. ஐ திங்க் தட்ஸ் தி ஹியூமன் நேச்சர். யூனோ, அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடணுமே தவிர அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஹவு கேன் யூ டூ திஸ் அப்படி இப்படின்னு கேட்க வேண்டாம். ஸோ ஐ ஃபீல் கீப் த குட் ஜாப் கோயிங். And one thing is that these negative comment pandra people, not the ones who comment on my content, but in the personal negative comment pandra people, in the hurt pandra people, they should know that even I am a human, I do have feelings. நான் இந்த மாதிரி வந்து ரொம்ப பர்சனலா அசிங்கமா தெரியும், நான் இக்னோர் பண்ணலாம், பட் ஸ்டில் ஐ டோன்ட் திங்க் தட் கேன் பீ கண்ட்ரோல்ட். பிகாஸ் இட் cannot be. ஆல் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் கே, பெரிய பெரிய ஹீரோ ஹீரோயின்ஸ் கே அந்த பிரச்சனை தான் இன்ஸ்டால. ஒரு போட்டோ போட்டு அசிங்கமா தான் இவன். ஐ டோன்ட் ஐ வான்ட் டு டேக் திஸ் கேஸ் ஹியர். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வந்து யாரா வேணா இருக்கட்டும், ஓகே, அண்ட் யார் என்ன மாதிரியான ஒரு பர்சனா இருந்தாலும் யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட்ஸ் டு கம் இன் ஆன் தியர் பாடி, தியர் ஃபேமிலி, டு கால் தம் நேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், மீரா மத்தூனே நீங்க அவங்க எவ்வளவு வேணா வீடியோ போட்டோங்க, ஹூ ஆர் யூ டு கமெண்ட் அபவுட் யூனோ வெரி வெரி அப்சர்ட் கமெண்ட்ஸ். இட்ஸ் வெரி பேட். பட் நீங்க எந்த பேஜஸ் வந்து ரொம்ப பயங்கரமா ஃபாலோ பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க? ஐ டோன்ட் வாட்ச் அ லாட் ஆஃப் தமிழ் கண்டென்ட் ஆக்சுவலி. எனக்கு ஹிந்தி கண்டென்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹிந்தி காமெடி இன்னும் எனக்கு ஆக்சுவலா ஹிந்தி காமெடி நல்லா இருக்கும் பார்க்க. இட்ஸ் மோர் ஆஃப் கான்வர்சேஷன் இல்ல சேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் மோர் ஆஃப் தி ரியல் கண்டென்ட்னு சொல்வாங்க. தமிழ்ல வந்து மோர் ஆஃப் சும்மா அந்த வடிவேலு டெம்ப்ளேட்ட வச்சு டெம்ப்ளேட் வச்சு வேலைக்கு ஓட்டுவாங்க. சோ அது பெருசா ஒரு பாயிண்ட் அப்புறம் இட் பிகம்ஸ் போரிங். சோ அவள் தமிழ் மீன் பேஜஸ் எல்லாம் பார்க்க, ஹிந்தி நான் ஃபாலோ பண்றது கூட மேக்ஸிமம் ஹிந்தி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் எல்லாருமே. சோ தே டோன்ட் நோ மீ அண்ட் ஆல், நான் ஒரு ஆடியன்ஸ் தான் உங்களை ஃபாலோ பண்றேன். பட் சொல்றேன், ஹிந்தி தான் அதிகமா பார்ப்பேன். சோ ஹிந்தி பீப்புள் இஸ் வாட் ஐ prefer watching as an audience. Wonderful, nice connecting with you, all the best. Radio.